வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆமாம், சென்னை சென்ட்ரலில் தாங்க இருக்கோம். சென்னை சென்ட்ரலில் இருந்து தான் நம்ம பயணம் இப்போ போகுது. சென்னை சென்ட்ரலா? சென்னை சென்ட்ரலேருந்து கிளம்பக்கூடிய பெரும்பாலான ட்ரெயின் அதர் ஸ்டேட்டுக்கு தானே போகுதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அதர் ஸ்டேட்டுக்கு தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள், காலையில் எவ்வளவு கூட்டமாக இருக்குது பாருங்கள். எக்மோரில் நம்ம போன வீடியோவில் இறங்கியிருப்போங்க, அது எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் சென்னை சென்ட்ரல் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்களேன். நம்ம போகக்கூடிய ட்ரெயின் இது தாங்க, வண்டி நம்பர் 12077. இது நம்ம கோச்சுங்க, D1. இப்போ நம்ம வண்டி சரியாக காலையில் 7:25 சென்னையிலிருந்து கிளம்பிருச்சுங்க, சென்ட்ரல்லிருந்து கிளம்பிருச்சு. இது என்ன ட்ரெயின் தானே கேட்குறீங்க? நான் தான் சொன்னேனே, வண்டி நம்பர் 12077, ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். அது என்ன ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ்ன்னு தானே கேட்குறீங்க? இன்றைக்கி ப்ரீமியம் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, சதாப்தி எக்ஸ்பிரஸ். அதே மாதிரி ஏழை மக்களும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக அறிவித்த ட்ரெயின் தான் இந்த ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ். அது என்னென்னா, காலையில் கிளம்புற இடத்துக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும். இதில் ஸ்லீப்பர் கோச் கிடையாது. இதில் ஸ்லீப்பர் கோச் கிடையாதுங்க, 12 சிட்டிங் கோச், நம்ம உட்காந்துட்டு போகக்கூடிய கோச்சு. அதுவும் இல்லாமல் 2 ஏசி சேர் கார், இந்த 2 மட்டும்தான் இந்த ட்ரெயினில் இருக்குது. நீங்கள் அந்த அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது என்ன பில்டிங் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னு நானே சொல்லிடுறேனே, இது வந்து 800 இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தினுடைய ஒரு பகுதி. இந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு பகுதி. காலையில் எவ்வளவு பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெயின் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே ஆந்திரா பார்டருக்குள்ளே போய் சேர்ந்துட போகுது. இந்த ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் எங்கே போகுது அப்படின்னா, விஜயவாடாவுக்கு போகுதுங்க. காலையில் 7:25 எடுக்கிற ட்ரெயின் விஜயவாடாவுக்கு மத்தியானம் 2:50, அதாவது 454 கிலோமீட்டர் பயணப்பட்டு 2:50 போய் சேருது. அதுக்கப்புறம் திரும்பி சென்னைக்கு கிளம்பி வரப்போகுது. நம்ம இந்த ட்ரெயினில் விஜயவாடா வரைக்கும் போகலைங்க. விஜயவாடா வரைக்கும் நம்ம போகலை. எங்கே வரைக்கும் போக போகிறோம் அப்படின்னா, ஒங்கோல் வரைக்கும் தான் போக போகிறோம். ஆந்திரா பார்டர் வந்துருச்சு பாருங்கள். ஆந்திரா பார்டர் வந்தாலே அந்த வயல்வெளிகள் எவ்வளோ பச்சை பசையல்னு பசுமையாக இருக்குது பாருங்கள். ஏன் சவுண்டு சரியாக கேட்குதான்னு தெரியல, ஏன்னா ட்ரெயின் சவுண்டு அதிகமாக இருக்குது. சரியான வேகத்தில் ட்ரெயின் போய்கிட்டு இருக்குங்க. ஏற்கனவே அனௌன்ஸ் வர பண்ணிட்டாங்க, சென்னை டு கூடூர் ரோடு வந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம்னு. அந்த வேகத்துக்கும் ட்ரெயின் சத்தத்துக்கும் ஏன் சத்தம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. இந்த மழை காலத்தில் ஆந்திராக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்க. தமிழ்நாட்டை தாண்டின உடனேயே ஆந்திரா வந்தது இந்த ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ்க்கு. இதனோட ஃபேர் நான் சொல்லவில்லை பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் பச்சை பசேல்னு வயல்வெளிகள் ஆந்திராவில் இருக்குது. உண்மையிலேயேமோ நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எப்படி தஞ்சாவூர் முக்கியமோ, அதே மாதிரி இந்தியாவுக்கு பொறுத்தளவு நெல் உற்பத்தியில் அதிகமான நெல் உற்பத்தி ஆகிறது ஆந்திரா தாங்க. இந்தியாவின் நெல் களஞ்சியம் அப்படின்னு ஆந்திராவை சொல்லுவாங்க, ஆந்திர பிரதேச சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த ஆந்திரா இன்றைக்கி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, ஆந்திரா அப்புறம் தெலுங்கானான்னு பிரிஞ்சிருச்சு. ஆனாலும் பெரும்பாலான நெல் வயல்கள் நெல் நிலங்கள் எல்லாமே ஆந்திராவில் தாங்க இருக்குது. பாருங்கள் எத்தனை பாலங்கள். இந்த பாலத்தை கடக்கும்போது ட்ரெயினில் ஒரு வித்தியாசமான சவுண்டு வருது பாருங்கள். இப்படி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது 82 கிலோமீட்டரில் தாங்க சென்னையில் கிளம்பி, 82 கிலோமீட்டரில் தான் முதல் ஸ்டாப்பே வருதுங்க, சூலூர்பேட்டா அப்படிங்கிற ஊர். சூலூர்பேட்டை அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், ஏன்னா தமிழ் ப்ரொனன்சியேஷன் அப்படி தான் இருக்கும். நம்ம சென்னையில் சைதாப்பேட்டை, குரோம்பேட்டை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே சூலூர்பேட்டை. இந்த சூலூர்பேட்டை ஜங்ஷனில் இறங்கினா ஸ்ரீஹரிகோட்டா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையம் ரொம்ப பக்கங்க. இங்கேருந்து தான் அதுக்கு ஜங்ஷனே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூலூர்பேட்டாவிலிருந்து வண்டி கிளம்பிருச்சுங்க.
சூலர்பேட்டாவுக்கு வந்த டைம் அப்படிங்கும்போது 7:25 சென்னையில் கிளம்பி 8:38 சூலர்பேட்டை வந்து 2 நிமிஷம் தான் நிற்கிது, 8:40 கிளம்பிடுதுங்க இந்த வண்டி. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய திருப்பதி மாவட்டத்தில் தாங்க இந்த சூலர்பேட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. நிறைய தமிழ்நாடு கம்பெனி இங்கே தங்களோட பிரான்சஸை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஆந்திரான்னு சொல்ல முடியுமா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியுமாங்கிற குழப்பம் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலான பேர் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சூலர்பேட்டையிலிருந்து நம்ம வண்டி ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் கிளம்பிருச்சுங்க. சரி, சூலர்பேட்டையிலேருந்து கிளம்பிருச்சு, எது வரைக்கும்ப்பா நம்ம போக போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. விஜயவாடா வரைக்கும் போகலை, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓங்கோலில் தாங்க இறங்க போகிறோம். ஓங்கோலில் இறங்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த வீடியோவில் ஓங்கோல் போகிற வரைக்குமான வீடியோவை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸ்பீடுனா ஸ்பீடு, சும்மா அள்ளுது பாருங்கள் என்ன வேகத்தில் வண்டி போகுது பாருங்கள். அதுலேயும் அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகளை தாண்டி போகக்கூடிய சுகம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே நம்மளை வரவேற்கிறது இது தாங்க. இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் நீங்கள் எங்கே போனாலுமே 2 ட்ராக் இருக்கும். ஒரு ட்ராக் வந்து ட்ரெயின் போகிறதுக்கு, இன்னொரு ட்ராக்கு ட்ரெயின் வர்றதுக்குங்க. இது எது வரைக்கும் போகுது அப்படின்னா இதை கிராண்ட் ட்ராக்குன்னு சொல்லுவாங்க. டெல்லி வரைக்கும் போகக்கூடிய ஒரு ரூட்டு. டெல்லி போகக்கூடிய எல்லா ட்ரெயினுமே இந்த ரூட்டில் தான் போயாகணும். கொல்கத்தா போகக்கூடிய ட்ரெயினும் இதே ரூட்டில் தான் போயாகணும். அது வந்து விஜயவாடாவிலிருந்து மாறி போகணும். இந்த ட்ரெயினில் நம்ம ஓங்கோல் போகிற வரைக்கும் ரேட்டு எவ்வளோன்னு தானே பார்க்குறீங்க. ஃபேர் எவ்வளோன்னா வெறும் 160 ரூபா தாங்க. கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து ஓங்கோல் போகிறதுக்கான தூரம் எவ்வளவு அப்படின்னா 292 கிலோமீட்டருங்க. 292 கிலோமீட்டருக்கு நம்ம போகிறதுக்கு கொடுக்கக்கூடிய கட்டணம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 160 ரூபா மட்டும்தாங்க. ரொம்ப கம்மியான ஃபேரில் இவ்வளவு ஒரு லெஜெண்டிக் ட்ரெயின், அதாவது அது என்ன சொல்கிறது, ஹை ஸ்பீடு ட்ரெயினை நமக்கு இந்தியன் ரயில்வே கொடுத்ததுக்கு உண்மையிலே இந்தியன் ரயில்வேக்கு நம்ம நன்றி தாங்க சொல்லணும். வேகமாக போயிட்டு இருந்த ட்ரெயின் ஸ்லோவாயிடுச்சு. ஸ்லோவாயிடுச்சுன்னா அப்போ என்ன வரப்போகுதுன்னா அடுத்ததாக ஒரு ஸ்டேஷன் வரப்போகுது. அது என்ன ஸ்டேஷன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ட்ரெயின் கிளம்பி 2வது ஸ்டேஷன் இது தாங்க. 109வது கிலோமீட்டரில் 2வது ஸ்டேஷன் வரப்போகுது. அது எது அப்படின்னா நாயுடுபேட்டா அப்படிங்கிற ஸ்டேஷன். இதுவும் திருப்பதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான். 8:58 கரெக்டாக இந்த ட்ரெயின் வந்து நாயுடுபேட்டாவை ரீச் ஆகுது. திருப்பதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி தான் இந்த நாயுடுபேட்டா. 8:58 வந்துட்டு 2 நிமிஷம் தாங்க இந்த ஜங்ஷனில் ட்ரெயின் நிற்கிது. அதுக்கடுத்து 9 மணிக்கு சரியாக நாயுடுபேட்டாவிலிருந்து ட்ரெயின் கிளம்பிட போகுது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுமே பெரிய ஸ்டேஷன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸும் இருக்குது. ஆனால் இது சின்ன ஸ்டேஷன்னாலும் டெல்லி போகிற ரூட்டில் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஸ்டேஷன். கரெக்டாக சொன்ன மாதிரியே 9 மணிக்கு நாயுடுபேட்டாவிலிருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. இதுவும் திருப்பதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் தான். இப்போ நம்ம ட்ரெயின் வழியாக திருப்பதி போகிறது அப்படிங்கிறது வேறு. பஸ்ஸில் போகணும் அப்படின்னா முன்னாடி வந்த அந்த சூலூர்பேட்டாவிலிருந்து இறங்கியோ இல்லை இந்த நாயுடுபேட்டாவில் இருந்து இறங்கியோ ஈஸியாக பஸ்ஸில் ரீச் ஆக முடியுங்க. ஆந்திராவில் 2வது ஸ்டேஷன் இது. இந்த ட்ரெயின் ஜர்னி அப்படிங்கிறது நம்ம ஓங்கோல் வரைக்கும் போகிறோம் இல்லையா, அது 3 மாவட்டத்தை கடந்து போகுதுங்க. திருப்பதி, நெல்லூர், அதுக்கடுத்து பிரகாசம், இந்த 3 டிஸ்ட்ரிக்டை கடந்து போகுது. விஜயவாடா வரைக்கும் நம்ம போகலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்.
ஸ்டேஷனே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். காலையில் அந்த வெயில், இதமான வெயில், வெயிலில் உட்காந்து அப்படியே ரசிக்கலாம் போல் இருக்குது. அப்படி ஒரு இதமான வெயில் நாயுடுபேட்டா ஜங்ஷனை நம்ம வண்டி கடந்துருச்சு. ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு, சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு, இந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயினுக்கான உண்டான வேகமே தனியான வேகங்க. என்ன வேகத்தில் போகுது பாருங்களேன். இந்த சவுண்டில் நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சரியான வேகத்தில் போய்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வித்தியாசமான ஸ்டேட்டாக இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு ஒரு கல்ச்சராக இருக்குது, ஆந்திரா ஒரு கல்ச்சராக இருக்குது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லா இடத்துலையுமே இங்கே பாருங்கள், இந்த இந்த பெட்டியெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இது சதாப்தியோட பெட்டி, ஜென் சதாப்தியோட பெட்டி இந்த கலரில் தாங்க இருக்கும், ப்ளூ கலரில். அந்த விவசாயம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அதிகமாக கருவேல மரங்கள் ஆந்திராவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்குது. ஆனால் என்ன, எல்லா நதிகளுமே ஓடுது, அப்படி இருந்தும் ஏன் கருவேல மரங்கள் அதிகமாக வருது அப்படின்னா, ஆந்திராவில் வறட்சின்னு எடுத்துக்கிறதா, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அதை இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க அவ்வளவுதான். இந்த ட்ரெயினுக்கான 3வது ஸ்டாப்பிங் இப்போ வரப்போகுதுங்க. 137வது கிலோமீட்டர் சென்னையிலிருந்து கிளம்பி 137வது கிலோமீட்டரை சரியாக 7:25 சென்னையில் கிளம்பின ட்ரெயினு 9:30 வந்து சேரப்போகுதுங்க. அது எந்த இடம் தானே கேட்குறீங்க, அதுவும் திருப்பதி டிஸ்ட்ரிக்கு தாங்க. திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்லேயே 3 ஸ்டாப்பிங் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து இந்த ஸ்டாப்பிங்கில் நிற்காமல் போக முடியாது. இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புற எல்லா ட்ரெயினுமே இந்த மெயினான ஸ்டாப்பில் நின்று தான் போய் ஆகணும். ஏன்னா இது மேஜர் ஜங்ஷன்னு சொல்லலாம். இங்கேருந்து நிறைய ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுதுங்க. விஜயவாடாவுக்கு இங்கேருந்து நிறைய ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது, இங்கேருந்து ஆந்திராவில் பல பகுதிகளுக்கு ஆப்ரேட் ஆகுது. இதுதான் குடூர் ஜங்ஷன், குடூர் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. குடூர் ஜங்ஷனு ஆந்திராவில் மிகப்பெரிய ஜங்ஷனுங்க. நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெயின் பார்த்தீங்களா, இது கொல்கத்தாவிலிருந்து வர ட்ரெயின். தயவு செய்து மக்களே, நான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ட்ரெயினில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா தேர்ட் ஏசியில் புக் பண்ணுங்கள். ஸ்லீப்பரில் புக் பண்ணி படுத்துடலான்னு போவீங்க, ஆனால் இந்த ட்ரெயினில் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. நீங்கள் ஸ்லீப்பரில் இருந்தாலும் அதில் வந்து பல பேர் உட்காந்துக்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஸ்லீப்பர் கோச்சு எவ்வளோ கூட்டமாக ஜாம்பேக்காக இருக்குதுன்னு பாருங்களேன். உண்மையிலேயே கொல்கத்தாவிலிருந்து வர ட்ரெயினில் ஸ்லீப்பரில் தயவு செய்து புக் பண்ணிடாதீங்க, ஏசியில் புக் பண்ணுங்கள். காசு கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, நார்மலில் புக் பண்ணிங்க நிம்மதியாக நீங்கள் தூங்கவே முடியாதுங்க. கூடூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம வண்டி கிளம்பிருச்சுங்க. சொன்ன மாதிரி 5 நிறுத்தத்துக்கு அப்புறம் 9:35 ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இந்த கூடூர் ஜங்ஷன் நான் சொன்ன மாதிரி திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஜங்ஷனில் ஒன்று. இது நீங்கள் சென்னை வராமையே அரக்கோணம் அந்த வழியாக வர ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இல்லை திருப்பதியிலிருந்து வர ட்ரெயினாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஜங்ஷன் ஜாயிண்ட் ஆகிற இடம் இது தாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. 9:35 ஆகுது காலையில். இவ்வளோ மேஜரான ஜங்ஷன் சொல்கிறாங்க, ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இங்கேருந்து யாருமே இந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணுறது இல்லையா, அப்படித்தான் தோணுது போல் இருக்குங்க. ஏன்னா சென்னையிலேயே வண்டி ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்களேன், சென்னையிலேயே ரொம்ப கூட்டம் நிரம்பி வளைஞ்சிச்சு. இந்த ட்ரெயின் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்தை பொறுத்தளவு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த ஸ்டேஷன். ஜன்னல் ஓர சீட்டுக்காக 3 முன்னாடி புக் பண்ணுங்க. அதில் ஒரு அம்மா வந்துட்டு எனக்கு வாமிட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு அந்த சீட்டை கொடுங்க அப்படின்னாங்க. தர முடியாதுன்னே, அப்புறம் வேறு ஒருத்தர் ஜன்னல் சீட்டு தரேன் அப்படிங்கிறதுனால, ஜன்னல் சீட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, ஜன்னல் சீட்டு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இந்த கூடூர் ஜங்ஷனில் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ க்ரீனிஸாக இருக்குதுன்னு பாருங்களேன். கூடூர் ஜங்ஷனை தாண்டி வண்டி போய்கிட்டு இருக்குங்க. இதுக்கு அடுத்து கூடூர் ஜங்ஷனை தாண்டின உடனே வந்திருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னா நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க.
அடுத்து நம்ம போகக்கூடிய ஸ்டேஷனும் அதுதான். நெல்லூர் டிஸ்ட்ரிக்டினுடைய தலைநகரமான நெல்லூருக்கு தான் இந்த ட்ரெயின் போக போகுது. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் எப்படி தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி ஆந்திராவில் இந்த மாதிரி காட்சிகள் தான் நீங்கள் பார்க்க முடியும். கூடூர் வரைக்கும் வேகமாக போன வண்டி இப்போ ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா, ஏன்னா சிக்னலுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெயின் போகுது பாருங்கள், எங்கேருந்து வர ட்ரெயின்னு தெரியல சரியா. இந்த ட்ரெயின் கிராசிங்காக தான் வண்டி ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டினோன்னே அப்படியே உடனே வேகம் எடுக்குது பாருங்களேன். இதுதான் இந்தியன் ரயில்வேஸோடைய நேச்சர். இந்த ரூட்டில் வரிசையாக வண்டிகள் வந்துக்கிட்டு இருக்கும், வரிசையாக வண்டிகள் போய்கிட்டு இருக்குங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாங்க, இந்த கிராண்ட் ட்ராக் ரூட்டை கூடிய சீக்கிரம் டெல்லி வரைக்கும் நம்ம பயணப்பட போகிறோம். பாருங்கள், டபுள் ட்ராக்கர் ட்ரெயின்ங்க, ஒரே ரேக் தான், ஒரே இது தான். அதில் மேலேயும் சீட் இருக்குது, கீழேயும் சீட் இருக்குது. டபுள் ட்ராக் ட்ரெயின். டபுள் ட்ராக் ட்ரெயினை பார்க்குறது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துருக்கேங்க, கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிற உதய எக்ஸ்பிரஸை பார்த்துருக்கேன் நேரில். இப்போ தாங்க ரெண்டாவதாக இந்த ட்ரெயினை பார்க்குறேன் நான். இந்த வண்டியினுடைய அடுத்த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெல்லூர். நெல்லூர் டெஸ்டினேஷனுக்கு இந்த வண்டி வந்துருச்சு. இது வந்து சென்னையில் இருந்து 176வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க. 176வது கிலோமீட்டரில் நெல்லூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கூட்ஸ் ட்ரெயினுடைய அமைப்பு. சிலது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும், சிலது இல்லாமல் இருக்கும். இதில் என்னென்ன கொண்டு போக முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. வெள்ளக்காரன் ஃபஸ்ட்டு ரயிலில் போட்டது எதுக்கு தெரியுமா, நம்ம ஏறி போகிறதுக்காக கிடையாது, கூட்ஸை கொண்டு போகணும், அதாவது பொருட்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் போட்டான். இப்போது நெல்லூர் ஜங்ஷனுக்கு வண்டி வந்துருச்சுங்க. சரியாக 10:04 வந்திருக்கு, 5 நிமிஷம் நிற்கும். 10:09 நெல்லூர் ஜங்ஷன்லேருந்து வண்டி கிளம்பிட போகுதுங்க. நெல்லூர் ஜங்ஷனுக்கு அடுத்து மேஜர் ஜங்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரீச் ஆகக்கூடிய ஓங்கோல் ஜங்ஷன் மட்டும்தாங்க. நெல்லூர்லேருந்து கிளம்பி வண்டி சரியான ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குங்க. ஓங்கோலுக்கும் சரியான நேரத்தில் தான் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையிலிருந்து ஓங்கோல் போகக்கூடிய நேரம் எவ்வளோ தெரியுமா, சென்னையிலிருந்து ஓங்கோலுடைய கிலோமீட்டர் வந்து 292 கிலோமீட்டர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 292 கிலோமீட்டர் கடந்துக்கிறதுக்கு இந்த ட்ரெயின் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிற நேரம் 4 மணி நேரம் 4 நிமிஷம் மட்டும்தாங்க. சரியான வேகத்தில் போயிட்டு நைட்டு ரிட்டனை அங்கே விஜயவாடாவிலிருந்து கிளம்பி நைட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்துற போகுதுங்க. ஏழை மக்களும் இந்த சிறப்பு ரயிலை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டால் ஏற்படுத்தப்பட்டது தான் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு. தமிழ்நாட்டுக்கு 2 ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்குதுங்க, ஒன்று இது. ஆனால் இதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தமிழ்நாடை விட்டு தாண்டினோன்னே ஆந்திராக்குள்ளே போயிடுது. இன்னொரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தா. நிறைய ஆறுகள்ங்க, தமிழ்நாடை விட ஆந்திராவில் நிறைய ஆற்றுப்பாலங்கள் அதிகமாக இருக்குது பாருங்களேன். ஆற்றுப்பாலங்களை கடக்கும்போது இந்த ட்ரெயின் எழுப்பக்கூடிய சத்தத்தில் சரியாக பேச முடியுமான்னு கூட தோணலை, ஏன்னா அந்தளவுக்கு சத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிட போகுதுங்க. அதுக்கடுத்து பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்க போகுதுங்க. நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு
கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கும். பிரகாசம் டிஸ்ட்ரிக்கு பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரகாசம் டிஸ்ட்ரிக் எப்படின்னா பச்சை பசேல்னு இருக்கும். அதே நேரங்களில் மானாவாரி பயிர் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலையை நம்பி விதைக்கக்கூடிய நிலங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் பிரகாசம் டிஸ்ட்ரிக்கு. இந்த பிரகாசம் டிஸ்ட்ரிக்கினுடைய தலைநகரம் தான் இப்போ நம்ம போகக்கூடிய ஓங்கோல். ஆந்திரானாலே தமிழ்நாடோட காடுகள் அதிகம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் காடுகளாக இருக்கும். இது வந்து விவசாய நிலம், அதனால் நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடோட காடுகள் அதிகமாக இருக்கிறது ஆந்திர பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய மலைத்தொடர்கள், நிறைய நதிகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதி தான் ஆந்திரா. ஆந்திராவில் பயணப்படுறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு பாருங்களேன். இது ஒரு ஆற்றுப்பாலம் தாங்க, ஆனால் தண்ணி தான் காணும், கொஞ்சமாக இருக்குது பாருங்க. அப்படின்னா இன்னும் வடகிழக்கு பருவமழை தன்னுடைய வேலையை காமிக்கலை ஆந்திராவில் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்த ஒரே புயல் தமிழ்நாடு மகாபலிபுரத்தை தாண்டிட்டு போயிடுச்சு இல்லையா. அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்களை பார்த்துருப்போம். இது வந்து விளைச்சலுக்கு தயாராக இருக்கக்கூடிய வயல்கள், அதாவது இப்போ தான் விதைச்சிருக்காங்க. விதைச்சதுனால தான் இந்த வயல்களில் தண்ணி தேங்கிட்டுருக்கு. இந்த விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நெல்மணிகள் எல்லாம் எப்போ அறுவடைக்கு வரும் அப்படின்னா மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க, பொங்கலுக்கு அறுவடைக்கு வரும். பொங்கல் வந்து ஆந்திராவில் தமிழ்நாடோடவும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்லை, ஏன்னா தமிழர்கள் பொங்கலை ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை விட அதிகமாக கொண்டாடப்படும் அங்கே அந்த ஜவுளித்துறையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஜவுளி வியாபாரம் வந்து பொங்கலுக்கு ஆந்திராவுக்கு போனோம்னா நல்லா வியாபாரம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாடோட பொங்கல் வந்து ஆந்திராவில் சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறத இதை வச்சு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு தான் இந்த வயல்கள் அப்படிங்கிறது பறிஞ்சு விழுந்திருக்கு. ட்ரெயின் ஸ்லோவாயிருச்சுங்க, ஸ்லோவாயிருச்சுன்னா அடுத்த ஸ்டேஷன் வரப்போகுது. நம்ம இறங்கக்கூடிய ஸ்டேஷனும் இது தான், ஓங்கோல். ஓங்கோலில் இறங்கி நம்ம எங்கே போக போகிறோம், எங்கே தங்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோ வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஓங்கோல் வரைக்கும் தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓங்கோல்லேருந்து இறங்கி எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை போடுங்க. இப்போது நம்ம ஓங்கோலில் வந்து இறங்க போகிறோங்க. ஓங்கோலில் இறங்கிட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸ்டேஷன் அவுட்ரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஸ்டேஷன் உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்குங்க. இங்கேருந்து வண்டி ஸ்லோவாகிட்டுருக்கு, ஏன்னா இது மேஜர் ஸ்டேஷன் இல்லையா. அதனால் கிட்டத்தட்ட இதில் பயன்பாட்டுக்கு இருக்கிறது 4 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இருக்குது ஓங்கோல் ஸ்டேஷனில். நம்ம ட்ரெயின் வந்து இப்போது 2வது பிளாட்ஃபார்முக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அடடடா, 2வது பிளாட்ஃபார்ம்னு சொன்னேன், 2வது பிளாட்ஃபார்ம் இல்லைங்க, 2வது பிளாட்ஃபார்ம்லேருந்து டைவர்ட் அடித்து 1st பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிட்டு இருக்குங்க. ஸ்டேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நேரம்னு கூட சொல்ல முடியாது, சில மணி துளிகளில் ஓங்கோலில் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். நண்பர்களே, ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ஆந்திராவில் பயணப்பட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து ஆந்திராவை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஆந்திரா முடிச்சுட்டு தான் திரும்ப நம்ம ஊருக்கு போக போகிறோம். ஓங்கோல் ரயில்வே ஸ்டேஷனுடைய 1வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் இப்போ போய்கிட்டு இருக்குதுங்க. எங்க சொன்ன மாதிரியே பெரிய டவுனாக இருக்கும் போல் இருக்குங்க, நிறையா பில்டிங்ஸ் இருக்குது. எப்பயுமே ரயில்வே ஸ்டேஷன் அவுட்டரில் தான் இருக்கும், ஆனால் இங்கேயே நிறையா பில்டிங்கை பார்க்க முடியுது பாருங்களேன்.
இந்த ரூட்டெல்லாம் டீசல் லோகோவால் இயக்கப்படுறதே கிடையாதுங்க. ஏதோ ஒன்று ரெண்டு தான் போய்கிட்டு இருக்கும் போல இருக்குது. எல்லாமே எலக்ட்ரிக்கல் தான். நீங்கள் பாருங்கள், மேலே போகிற அந்த கம்பிகளெல்லாம் எலக்ட்ரிக் லோகோக்காகவே உருவாக்கப்பட்டது, மின்மயமாக்கப்பட்ட பாதை. சரியான ஸ்பீடில் போகும் பாருங்களேன். கண்டிப்பாக நம்மளோட அடுத்த ட்ரிப்பு வந்து டெல்லிக்கு இருக்க போகுது இதே ரூட்டில். அது எப்போ அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து தான் ஆகணும். இப்போது நம்ம இந்த ஓங்கோலில் இறங்க போகிறோம். ஓங்கோலில் இருந்து நம்ம அடுத்த பயணம் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.